வணக்கம். புலமை தேடலில் இன்று வரலாற்று தொகுதிக்காக உங்களின் நான் சஹதியா ரிஃபாஸ். நாங்கள் இன்று இலங்கையின் இசை பெயருக்காக தொடர்ந்து போராடிய பண்டிதர் டபிள்யூ டி அமர்தேவா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 1927 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மொரட்டுவ கொரலவல்ல வாதுகேவில் டான் ஆல்பர்ட் என்னும் பெயரில் பண்டிதர் டபிள்யூ டி அமர்தேவா பிறந்தார். டான் ஜினோரிஸ் பெரேரா மற்றும் மெகிவேஷ்னியாயு மென்விஸ் ஆகியோருக்கு 6வது குழந்தையாக பிறந்தார். இவரது தந்தை மொரட்டு முல்லா தச்சு கல்லூரியில் வயலின் உற்பத்தி மற்றும் பழுது பார்க்கும் பொறுப்பில் கடமையாற்றினார். தந்தை வீட்டிற்கு கொண்டு வரும் இசைக்கருவிகள் இவரது கவனத்தை ஈர்த்தது. இசை மீதான விருப்பத்தை எதிர்பார்த்து மொரட்டுவர் ஸ்ரீ சதர்மோதயா பல்கலைக்கழகத்தில் இருந்து அடிப்படை கல்வியை தொடர்ந்தவர். பின் பாணந்துறை ஸ்ரீ சுமங்கல கல்லூரி, பாலப்பிட்டிய சித்தார்த்த வித்தியாலயம் என்பவற்றிலும் பயின்றார். தனது பாடசாலை கல்வியை தொடர்ந்த அமர்தேவா இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தில் பாடகர் குழுவில் சேர்ந்து இசை பயணத்தை வித்திட்டார். இவர் தனது பெயருக்காக முதல் பரிசை 1945 நாட்டுப்புற கலை மன்றம் நடத்திய பாடல் மற்றும் வயலின் வாசித்தல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். அமர்தேவாவின் பெயர் சர்வதேச அரங்கில் நுழைந்தது. 1950 இந்திய லக்னோ ஜிபிடி பார்க்கன் இசைப்பீடத்தில் இந்திய ராகத்தரி இசை மேடை ஏறிய போதாகும். விமலா அமர்தேவாவின் மனைவி ஆவார். ரஞ்சனா சுபானி என்னும் இரு குழந்தைகளின் தந்தைமான இவர் சித்தார், ஹார்மோனியம் மற்றும் தபேலா ஆகிய பாரம்பரிய இசைக்கருவிகளை கவனம் செலுத்திய போது இந்த இசைக்கலைஞர் மெண்டோகப் வினையை அவரது சொந்த படைப்பாக வாசித்தார். டபிள்யூ டி அமர்தேவா முதல் முறையாக ரன்முதுதுவ என்னும் திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து கம்பெருளிய ரன்சலு, தும்மங் ஹந்திய கெடவரையோ போன்ற பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார். பரத்திய நலத்தமையஞ்சி போன்ற அபிநய நாடகங்கள், விசந்தர லொமங்ச போன்ற மேடை நாடகங்களுக்கும் இசையமைத்துள்ளார். இலங்கை இசையின் பெயருக்காக தொடர்ந்து போராடி வானொலி மற்றும் தொலைக்காட்சிக்கான வீரங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்துள்ளார். 1986 இலங்கை அரசின் கலாகீர்த்தி தேசமானிய விருதுகளை பெற்றுள்ளார். 1986 இந்திய அரசின் அதி உயர் விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்ற ஒரே ஒரு இலங்கையர் ஆவார். 2001 பிலிப்பீன்ஸின் ராமோன் மெக்சைசே விருது பெற்ற இலங்கையர் என்ற பெருமையையும் தேடித்தந்தவர். 1972 எலிசபெத் மகாராணியின் வேண்டுதலுக்காக மாலைத்தீவு நாட்டின் பண்ணுக்கு இசையமைத்து கொடுத்து நாட்டுக்கு மேலும் பெருமை சேர்த்தார். மாபெரும் இசைக்கலைஞரான பண்டிதர் டபிள்யூ டி அமர்தேவா நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2011 தனது 88வது வயதில் காலமானார். சிங்கள இசைத்துறையின் மூலமூர்த்தி இவராவார். அதுபோல ஒருவரின் இதயம் இன்னொருவரின் குரலில் லயக்குமாயின் அதற்கு சிறந்த உதாரணம் இவரே. இவரது மெல்லிசை நம் இதயங்களை உயிர்ப்பிக்கும் துடிப்பு. சிங்கள இசையில் சர்வதேச முத்திரை பதித்த இந்நாட்டின் வைரம் பண்டிதர் டபிள்யூ டி அமரதேவர். இன்றும் இணைந்திருங்கள் புலமை தேடலுடன். மற்றொரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சஹதியா ரிஃபாஸ். நன்றி, வணக்கம்.